மரியாதை நீ யாருங்கறத சொல்லு, அதுக்கப்புறம் அவர் வீட்டுல இருக்கிறாரா இல்லையாங்கறத நான் சொல்றேன். என்னையா யார் என்று கேட்கிறாய்? வங்க கடலோரம் சிங்கமர தங்கத்தமை முழங்கும் தங்கத்தமை மகிந்த ஓஹோ, ஏண்டி அந்த கவரிங் பண்ணதுக்காரி நீதானா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைகிட்ட பித்தாள வளவிய கொடுத்து அடகு வச்சு பணம் வாங்கி சொல்லிருப்ப? விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னடி சின்ன தப்பு? பெரிய தப்புனா வச்சுக்கயா? எப்படி வச்சுக்கிறது? உன்னால எனக்கு என் பிள்ளைக்கும் இந்த இந்த ஏரியாவிலே எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. நாங்க என்னமோ பித்தாள வளவிய கொண்டு போய் சேட்டு கடையில அடகு வச்சு அதுல என் புள்ள பிராந்தி வாங்கி குடிச்சு நடுரோட்டுல விழுந்து கிடந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமே என் பிள்ளைய தேடிக்கிட்டு மூக்குத்தி வளவி அருணாக்கொடின்னு வந்த நடக்கிறது வேற. விளையாடாத, மரியாதைய பணத்தை வாங்கிட்டு மூக்கு திருப்பி கூட. தமிழே, எகிரி அடிச்சன்னா நீ தவளு. அவருதான் மூக்குத்திய வாங்கலன்னு சொல்றாருல, என் மகரு சொன்ன பேச்சு தவறவே மாட்டாரு. மரியாதைய இடத்த விட்டு நகரு. என்னடி ஆளாத்தி எடுத்து துப்புற? தீர்த்து குடும்பமா ஒரு வயசுக்கு வர போற பொண்ணு, வயசுக்கு வந்த பொண்ணு திட்டுற தப்புமா? பின்னா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் பத்திரமா வச்சு திட்டணுங்கறியா? என்னடி இந்த மாதிரி ஒரு வீரமான தாய் இருக்கிற வரைக்கும் என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். நேரமாய் பேச்சு சொல்றதுங்க. 200 மைல் இல்லீங்களா, இடுப்பே ஒடிஞ்சிருச்சு. பராக் பாட்டுக்கா உள்ள ஓட்டுப்பா, நம்ம சம்சாரமுங்க. சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ். சும்மா இருங்க, சமதிக்கு முன்னாடி கிண்டல் பேசிக்கிட்டு போடு. நேத்த வயசுக்கு வந்த மாதிரி. அப்புறமுங்க, ஊர்ல எல்லாம் மழைங்களா? நான் சின்ன பையனா இருக்கும் போது பெஞ்சது, அப்புறமா பெய்யவே இல்லை. அது சரி. ராகு காலத்துக்கு முன்னால பொண்ணை பாத்துருவோமே. அங்க வாருங்க, நின்னு பாட்டுக்கார இல்லங்க. நம்ம வீட்டுக்கு வந்தா முதல்ல சாப்பாடுங்க, அப்புறம் தான் மத்ததெல்லாம். வாங்க மாப்பிள்ளை. இந்த பேரழகிய பாக்குறதுக்கு 200 கல்லு பெண்டு நிமிந்து போச்சு. என்ன அது, ஒரே மலங்காடா இருக்கு. பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி. ஹலோ ஹலோ, மை நேம் இஸ் ராமசாமி, கான்ஸ்டபிள் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ். கூடிய சீக்கிரமே ஹெட் கான்ஸ்டபிள் ஆகிடுமே. என் ரேஞ்சே வேற. அப்புறம் உங்க இஷ்டம். இது விளக்கமா? இது எங்க ஊர்லயே ஏகப்பட்டது நான் பாத்திருக்கேன். மாமா, வீடு ரொம்ப நல்லா இருக்குது. வீடு மட்டுமா நல்லா இருக்கு, வீட்டுக்கு பின்னால கூட ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஊர்ல வீடோட அமைப்பு அப்படி இருக்கு. ஆமா, என்ன பங்காளி திடீர்னு மாமாவை காக்கா பிடிக்கிற? அதான் பொண்ணை தரேன்னு சொல்லிட்டாரு. இலையில சோத்தையும் போட்டாரு, ஆனா பொண்ணத்தான் காட்ட மாட்டேங்கிறாரு. ஓ, அதை விட்டமோ கல்யாணே, இங்க மாமா. அது என்ன படிக்காத பொண்ணு மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கணியே? அத்த மாமனுக்குள்ள சோத்த எடுத்து போடுமா? அட, அதே எங்க பரிமாற சொல்றீங்க? காலம் பூரா உங்க வீட்டுல வந்து ஆக்கிப்பட போறா, இன்னைக்கு பரிமாறினா என்ன தப்பு? யோ, சோறு ஓடும் போதே பொண்ணை பாத்துங்கப்பா. இது கூட டைப் நல்லா தான் இருக்குது.
என்னமோ நிச்சயத்தம் சொல்லி 40 பேர் வருவாங்க, ரவுண்டா சீட் ஆடுற மாதிரி உட்காந்து பொண்ண கூப்பிட்டு உனக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு சர்க்கஸ் கம்பல் கேக்குற மாதிரி கேட்பாங்க. இது வந்தமா நேர்கேர் பொண்ண பார்த்தமா, பொண்ண புடிச்சு போச்சு, இலையில உட்காந்துமா, ஒரு வா சாப்பிட்டமா, மாமா கிட்ட பஸ் காசு வாங்கணுமா, பஸ் ஏறணுமா இறங்கணுமான்னு இருக்கணும். மாமா நீங்க ஒரு லேட்டஸ்ட் சேஞ்ச் மாமா. மாப்பிள்ள நம்ம எப்பவுமே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுதான். ஏன் ஒரு நாளைக்காவது துண்டு மூணு விடுற மாதிரி வெட்டவே மாட்டீங்களா? நானும் வந்ததுல இருந்து வர லொல்லு பேசியா சாப்பிடுங்க. Welcome, welcome. வாங்கிங்க. அம்மா. லெஃப்ட் ஹேண்ட்ல வாங்கிங்க. உங்களுக்கு நல்லா இருக்க. இத போய் நீ கழுவுறாங்க. உனக்கு அறிவு இருக்கா? ஏன் நீ விலை கொடுத்து வாங்க போறியா? ஏண்டி சாம்பார் மேலே ஊத்துறேன் இல்ல நான் ஈஸா கை கழுவ வந்திருந்தா எல்லாரும் சாப்பிடற வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா பேசிருக்கலாம். ஐயோ ஐயோ அறிவு பிம்பண்டி, நீ இத முன்ன கூட்டியே சொல்லிருந்தா நம்ம ரெண்டு பேரும் சாம்பார்ல ஒரு சரித்திரமே படைச்சிருக்கலாமே. இப்போ ஒண்ணு கெட்டு போயில, ஓவர் டைம் பேசுவோம். ஆமா எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க, நீங்க போங்க. வயிறு என்னடி இது, பந்தேறங்கன்னு கப்புனு அடிச்சும் பேசாம இருந்த, இப்ப செட்டப் ஆனதுக்கு அப்புறம் ஆவும்னு அடிக்கிறீங்களே. அடிடி அடிங்க. பட் ஒன் திங், ஐ லவ் யூ. அப்ப நாங்க புறப்படுறோம், நிச்சயதார்த்த தேதிய ஊருக்கு போய் எழுது. நல்லது, வணக்கம. மாப்ளே வந்து வண்டியில ஏறப்பா, ஒவ்வொரு கல்யாணம் பண்ணலாம், வாங்க. அங்கங்க சோடி சண்டீங்களா? மாமா உன் பொண்ணு கூடு. ஐயோ வேண்டாம், இந்த போட ஜீப்ல போட.